தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பசார் மலாமில் திருமணத்தை செய்ய வேண்டுமா? வாழ்வா சாவா போராட்டத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். இரண்டாவது முறையாக அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது கிட்டத்தட்ட எல்லா பொருளாதார துறைகளும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள வேளையில் திருமணம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவது ஏன்? 100க்கும் அதிகமானோர் கூடும் இடமாக திகழும் பசார் மலாம் எனப்படும் இரவு சந்தைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திருமணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று ஷெங்ஹா குழுமத்தின் தலைவர் டி இந்திரன் கூறினார். திருமணம் மற்றும் பொது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தற்போது வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கின்றனர். சிலர் வருமானமின்றி தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு உயிர் போன பின்னர்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிக்கி பரிதவிக்கும் மண்டப உரிமையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆகியோர் தங்களின் மனக்குமுறல்களை பகிர்ந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் இந்திரன். நான் வந்து ஷெங்கா கன்வென்ஷன் ஹாலோட உரிமையாளர். தற்பொழுது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு வருஷமாக வந்து இங்கே நிலவரம் எப்படி இருக்குன்னா, எந்த திசையை நோக்கி போகிறோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் லீவே கொடுத்தாங்க. அதாவது ஒரு 250 பேரோட கெப்பாசிட்டியில் செய்யலான்னு கல்யாண சீசனில். பட் ரொம்ப பேர் வந்து அதுக்கு முன்னுக்கு புக் பண்ணவங்க வந்து அந்த 2 மாதத்தில் வந்து கல்யாணத்தை ஏதோ பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் அந்த செகண்ட் பிகேபி போட்டதுனால வந்து என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இருந்ததெல்லாம் கல்யாண டைமில் முடிச்சிட்டோம். இந்த சர்வைவலுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஜீரோ. ஜீரோன்றது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஓவர்ஹெட்ஸ் தான் மந்த்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு இல்லையே, நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வரவே இல்லை. வரவு இருந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வி டோன்ட் ஈவன் ஹேவ் எனி ரெவன்யூ ஃபார் அஸ் டு ஸ்பெண்ட். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பெரிய கஷ்டம் என்னன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டல். நம்ம ஒரு பில்டிங் எடுத்து பல மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு அழகான ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். ஓனர் பில்டிங் ஓனர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு ஆரம்பத்தில் வந்து காசை கொடுப்பா இல்லைன்னா இடத்த கொடுப்பா அப்படின்றாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒன்று அது கண்டினியூ பண்ணுறதா இல்லை நம்ம வந்து அதை வந்து விட்ரா பண்ணுறதான்னு ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்து நிறைய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். கிளைண்ட்ஸுங்க அவங்க கஷ்ட காலமாக சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க காசு கொடுத்து வந்து ரீஃபண்ட்னு கேட்குறாங்க. அவங்கள வி ஹேவ் டு பே டைம் ரீஃபண்ட். அதனால வந்து பல பேர்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரிபியூனல் கேசஸ் போட்டிருக்காங்க நம்ம மேலே, எனக்கு காசை கொடுங்க அப்படின்றத சிச்சுவேஷன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாஃப்ஸுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு இது பண்ணி கொண்டு வந்து இது பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து நம்ம வேணான்னு வெட்டி அடிக்க முடியாது. ஏன்னா டே பின் விட்டர்ஸ் இப்போ சொல்லும். இப்போ அவங்கள நம்ம வந்து செக் பண்ணுறதா, அவங்கள மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணுறதா, சேலரியை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ரிடியூஸ் பண்ணுறது. அவங்க எல்லாம் காலகட்டத்துக்கு போது பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தே ஆல் ஹேவிங் டஃப் டைம். ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறனால வந்து நமக்கும் அது ஒரு பெரிய இதில் இருக்குது. அப்புறம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்பி இருக்கிறவங்க வேலைக்காரங்க ஒருத்தவங்க தான் நம்மளை நம்பி இந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாரிஸ், டான்சர்ஸ், வெயிட்ரஸ், கேத்ரிங் இவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு பல செக்டர்ஸ் வந்து நம்மளை நம்பியிருக்காங்க. நம்ம கொடுக்குற பிஸ்னஸை அவங்க எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க. சமீபத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சொன்னாங்க, தூக்க மாற்ற நிலைமையில் கூட இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது ஒரு கிரான் சம்திங் நடட் ஃபார் அ டெம்பரரி பீரியட். ஓகே, ஒரு இது பண்ணிட்டீங்க, ஒரு லீஃப்வே கொடுக்குற மாதிரி, ஓகே கிவ் ஒன் கோ ஒரு மான் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கிரான் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி ஃபைன். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஆல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஓகே நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து, ஏதாவது கொடுத்து நம்ம ஆப்ரேட்டர் நம்ம பில்டிங் ஓனர்கிட்ட கொடுத்துட்டே எனக்கு கொடுத்தனால வந்து நாங்கள் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஏதோ வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி கவர்மெண்ட் சம் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் தட் நீட் டு பி கம் அவுட்ல ஏதாவது ஒரு இது கொடுக்க முடியுமான்னு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டிங்னா. இந்த காலகட்டத்தில் வந்து 2 செக்டர் இருக்குது. முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து நமக்கு காசு கொடுத்தாங்கன்னா வி கேன் சால்வ் டெம்பரரி மெஷர் தான் நம்ம பண்ண முடியும். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸை கொடுங்க, நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாதிக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 500 பேர் கொடுக்குற மாதிரி ஒரு மினிமம் பேஸை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதில் முன்னேறிடுவோம்.
ஸோ கவர்மெண்ட் கேன் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அதை இஷ்யூ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு காசை டைரெக்டாக கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கூட கேட்கல. எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியை திறந்து விடுங்க, அதை திறந்து விட்டுட்டிங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு முன்னேறி எப்படி பிடிச்சி கழிச்சு வந்துடும். நம்ம அந்த இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ண கேட்குறோம். நம்ம அதை கொஞ்சம் அசிஸ் பண்ணி, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, டெம்பரேச்சர், மயச ஜாத்திரா, ஒரு டேபிளில் வந்து 6 பேர், அப்புறம் சாப்பாடு சர்விங், வெயிட்ரஸ் சர்விங்கு, அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அதை வந்து ஒரு அளவு வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். அண்ட் வி டோன்ட் ஃபைண்ட் வெட்டிங் கிளாஸ்டர் வந்து நீங்கள் வந்து டோன்ட் திங்க் ஸோ வி ஹவ் வெட்டிங் கிளாஸ்டர் வந்து நாங்கள் இல்லை. ஸோ அப்போனா என்னென்னா, நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வி ஆர் மேனேஜிங் இட் வெரி வேல். ஏன்னா எங்களுக்கும் தெரியும், பாதிப்பு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும், ஒரு ஆளால் எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். இந்த கிளாஸ்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்டர் இல்லாத வந்து நீங்கள் வந்து எங்களை முடக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஃபேஸ் சோஷியல் மீடியாவிலேருந்து சரி, எங்களோட இண்டஸ்ட்ரீஸில் உள்ள அசோசியேஷன் வந்து டெய்லி வந்து கோரிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பசாமலாமல் திறந்து விட்டுட்டீங்க, எங்களுக்கு திறந்து விடுங்க, யூ ஹவ் க்ரௌட் இன் த ட்ரெயின், ஃபுல் க்ரௌட் போயிட்டுருக்கு, வாட் இஸ் ராங், வீ ஹவ் பிக் ஸ்பேஸ் டேவ்னி அண்ட் கிவ் அ ஸ்மால் இது, ஸோ ஒரு இது திறந்து விடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஐ வி டோன்ட் சி மச் எனி திங் எனி நியூஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் யாரில். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-30% வந்து இட் கிவ் அப் இட் பிஸ்னஸ்ஸு. ஆனால் இன்னும் ஒரு மாதம் நீட் வச்சிச்சின்னு சொன்னால் ஐ உட் ப்ரிசியூம் டட் ப்ராப்ளி அப்ட் 20-30% தான் பிஸ்னஸே மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் 70-80% வந்து கண்டிப்பாக வந்து தேல் பீன் வெரி டிஃபிஷன். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வால்வா சாவாதான். இஃப் டு கவர்மெண்ட் ஹேஸ் எஸ்ஓபி, நீங்கள் இப்படி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வி ஆர் வில்லிங் டு எவர் ஃபாலோ தட் எஸ்ஓபி. அந்த அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கோம். அதை தவிர்த்து நாங்களே சொந்த ப்ரிகாஷன் எடுத்துருக்கோம். வி வில் சானிடைஸ் த பிளேஸ் பிஃபோர் த இவெண்ட். ஒவ்வொரு இவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் சானிடைசேஸ் பண்ணி இது இவெண்ட் வந்து இது பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சரு, டேட்டாஸ் இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு. ஸோ எங்கள் இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ பிலீவ் தட் அவர் இண்டஸ்ட்ரி பீப்பிள் ஆர் டூயிங் தேர் ஒர்க் வெரி வெல். ஸோ அந்த இதில் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சிடர் அஸ் அப்படின்லாம். கொஞ்சமாவது நீங்கள் கொஞ்சம் அசிஸ் பண்ணி எங்களை வந்து திறந்து விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கப்பா அப்படின்றது கொடுத்தா ப்ராப்ளி என்னன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பசாமலாம் வந்து மூவிங் க்ரௌடு, இது ஸ்டாக்னன் க்ரௌட்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ரெண்டு எக்ஸ்பேக்கை பார்த்தீங்கன்னா மூவிங்னாலும் ஒரு இடத்துல பொருள் வாங்கும் போது நின்று தான் ஆகணும். அந்த உள்ளுக்கு போகிறப்ப நீங்கள் ரெக்கார்ட் எடுக்கிறீங்க. பட் எஸ்ஓபியை வந்து ஒவ்வொரு மீட்டர் நடந்தால் போயிட்டுருக்காங்க இல்லையே. தே ஆர் ஜஸ்ட் ஃபாலோவிங் அட் பேக் அண்ட் கோயிங் ஆன் டுடேஸ் லைஃப். நம்ம எல்லாம் இது இருக்குது, அந்த மூவிங் க்ரௌடுக்கும் ஸ்டாக்னன் க்ரௌடுக்கும் நம்ம இந்த இடத்துல என்ன சேவ் பண்ணால் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு டேபிள் 6 பேர் கொடுப்போம், ஒரு டேபிளில் 4 பேர் தான் முடியுமா, 4 பேர் கொடுப்போம், சாப்பாடு நாங்கள் இது பண்ணுமா, அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து எஸ்ஓபி பிரகாரம் நம்ம பண்ணலாம். ஸோ ஐ பிலீவ் தட் வி கேன் டூ பெட்டர் தென் பசாமலாமில் செய்கிற எஸ்ஓபியோட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அப்படி இல்லைனா கடைசி அங்கே தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத உள்ள உள்ள ஒரு பிரச்சனை. வி ஆர் கோயிங் த்ரூ மென்டலி வி ஆர் எஃபெக்டட். அதோடய வந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் தயாராக இருக்கோம். நம்ம எங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு இது பண்ணணும், நாங்கள் வந்து சொந்தமாக உழைச்சி இது பண்ணுறதுக்கு நாங்கள் நல்லா ரெடியாக இருக்கோம். எல்லா வகையிலும் நாங்கள் இது பண்ணிருக்கோம். வி ஆக்சுவலி மென்டலி வி ஆர் ட்ரெயின். ஏன்னா ஒவ்வொரு ஆள் வந்து கேள்வி கேட்கும் போது, ஒரு கிளைண்ட் வந்து கேட்கும் போது எங்களால் பதில் சொல்ல முடியல. அவங்க வந்து அவங்களோட பணத்தை கேட்குறாங்க, அடுத்தது எப்போ எங்கே திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியல. ஏன் வி ஆர் நாட் கெட்டிங் எனி கிளியர் கைடன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். நீ வந்து மூடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூடுடானா எவ்வளோ நாளைக்குன்னு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து ஓகே ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் யாரும் கிட்ட வராதிங்கப்பா, நம்ம இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சொல்ல ஒரு கைடன்ஸும் நம்மளுக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா க்ரௌடட் அஸ் என்டிட்டி லைக் இப்போ சொன்ன மாதிரி பசாமலாம் நீங்கள் திறந்து விட்றீங்க, திடீர்னு பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டை திறந்து விட்ருக்கீங்க, இங்கே இதை திறந்து விட்றீங்க, எல்ஆர்டி திறந்து விட்ருக்கீங்க, எல்லாமே நீங்கள் இது பண்ணும்போது வை வெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் கே நாட், அது ஏன் முடியல? இட் இஸ் நாட் சம்திங் வெரி டிஃபிகல்டான உள்ள ஒரு மேனேஜபிள் பண்ண முடியாத உள்ள இண்டஸ்ட்ரி இல்லை. இட் இஸ் சம்திங் தட் வி கேன் மேனேஜ். ஒவ்வொரு ஆள் வந்த ஆளுங்களை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் போகிற ஆள் வந்து உள்ளுங்க நீங்கள் ட்ராக் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இங்கே வர ஆளை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். பசாமலாமில் போகிறவங்கள வந்து நீங்கள் வந்துட்டு அவங்க எங்கெங்கே போகிறாங்க நம்மளுக்கு ஏன்னா ட்ராக்கு எப்படி பண்ணுங்க தெரியாது. பட் வீ கேன் ட்ராக் வாட் எவர் பீப்புள் தட் கம்மிங் நவுங்க, கோயிலில் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா வீட்டில் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்கவுங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்கவுங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த இதை போயிடுறாங்க. எங்கேருந்து வர்றது காசு? இப்போ நம்மளுக்கு வந்து பல பிஸ்னஸ் வச்சுருந்தோமா, சரி ஓகே இதை எடுத்து கொடுத்து கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதான தொழிலை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒன்று என்ன செய்கிறாங்க, அவங்களோட பொருளுகளை ஒன்று ஒன்றா வித்துட்டு இருக்காங்க.
சில பேர் வந்து அவங்க காரை வைக்கிறாங்க, அவங்க வீடை விற்றுருக்காங்க, வீடை ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து அந்த வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஓகே கிளீன் வாஷிங் மிஷின் இந்த இந்த என்னது டிஷ்வாஷா அது இது லோட்டில் இதுதான் இருக்குது, அதை விற்கிறாங்க. விற்று விற்றுட்டு அவங்கவுங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? பிகாஸ் எவ்ரி மந்த் பிடிக்குதோ பிடிக்கலோ நம்மளுக்கு இவ்வளோ காசு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடைசி சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். கடைசி என்ன வந்து பாட்டில் நெக்கில் இருக்கும். இன்றைக்கி ஒன்று உழிவுருமா இல்லை தப்பிச்சு வெளியே வந்துடுமான்னு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க? இன்னொரு ரெண்டு மூணுக்கு ஐ மீன் மேபி டுமாரோ நாளைக்கு நாளைக்குள்ளே வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் திறந்து விடுங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் எஸ்ஓபியை கொடுத்து திறந்து விட்டுட்டு நாங்கள் எங்களை வந்து கொஞ்சம் நடக்க விடுங்க. எங்களை நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் பிடிச்சி வந்துடுவோம். நாங்கள் எங்கள் அந்த இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஏன்னா எங்களை மட்டும் நீங்கள் இது பண்ணல, எங்களை நம்பி இருக்கிற பல பேருங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் லூசிங் நிறைய. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்டில் வந்து அவர் நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம டாக்டர் சரவணன் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து நிறைய வாட்டி நம்ம போய் பேசியிருக்கோம் அவங்கள்ட்ட. அவர் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வந்து அசிஸ்ட் பண்ணி அமைச்சர்கிட்ட சொல்லி பேசியிருக்காங்க. அகெயின் திஸ் இஸ் அ பேண்டமிக் இஷ்யூ, அதனால் வந்து அமைச்சருங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதை சொல்லி தான் இது பண்ணுறாங்க. பட் லெட் அஸ் சீ ஹவ் இட் கா ஹவ் ஃபைன் கோஸ். வணக்கம், என் பேர் ராஜன் ராமன். நான் ஆர்டி பெங்கிட் ஹால் அண்ட் டிவைன் கிரியேஷன்ஸோட உரிமையாளர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒரு ஒரு வருஷமாக அடுத்த மார்ச் 18 வந்துச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது. நம்மளோட கல்யாணங்கள் இவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நின்று போய் ஸோ இதுக்கு ஒரு இன்னொரு முடிவு இன்னும் வரலை. யாருனாலையும் இதனால எங்கள் கவர்மெண்ட்னாலையும் கொடுக்க முடியல, யாருனாலையும் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் முடிவு. இந்த பிகேபி ரெண்டாவது பிகேபி வந்து ஒரு பெரிய ஒரு குவெஸ்சன் மார்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன நவம்பர் டிசம்பரில் திறந்துட்டு ஸோ ஃபுல்லாக திறந்து விட்டாங்க. ஸோ நம்மளோட ஹாலோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்து நம்ம ஈவெண்ட் செய்யலாம் அப்படின்ட்டு அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருந்தது. கஸ்டமர்ஸும் வந்து நம்ம கிளைண்ட்ஸும் வந்து எல்லாம் பேக் டேட்டட் கிளைண்ட்ஸ் சரி, புது கிளைண்ட்ஸும் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. ஸோ நம்ம வந்து இது இனியே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிரும்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தோம். எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாக்டவுன், பிகேபின்னு போட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ போன மார்ச்லேருந்து இந்த ஃபெப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ண கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிளைண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறாங்க, சிலவங்க ரொம்பவே நிறைய கிளைண்ட் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட கால. அவங்களுக்கும் தெரியுது நம்மளும் ஃபைனான்ஷியலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கோம். ஸோ அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு லிமிட் இருக்குல்ல, 3-4 வாட்டி அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாலே முடியல, என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கல்யாணம் வைக்கிறாங்க, சின்ன சின்னதாக வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரிஃபானுன்னு ஒன்று வருது. ரிஃபானுன்னு வர்றப்போ நம்மளாலையும் வந்து ஏன்னா நம்ம நார்மலாக இப்போ உள்ள பிஸ்னஸில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொட்டேஷன் பேஸில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எடுக்க கொடுக்க எடுக்க கொடுக்க தான் அந்த வழியில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ இது இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நம்மளுக்கு டோட்டலாக ஒரு வருஷம் ஒரு பிஸ்னஸில் ஒரு வருஷம் ஒழுங்காக பிஸ்னஸ் இல்லைன்னா கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக அது குறை தான் செய்யும். ஸோ ரிஃபண்ட் வரப்போ நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ கொடுக்காத பட்சம் செலவுங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கொடுக்குறோம், என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறோமோ கொடுத்துட்ருக்கோம். செலவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்க, செலவங்க மற்றவங்க பேரில் மாற்றி விடுறாங்க. ஸோ அவங்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க கஸ்டமர்ஸும். சில கஸ்டமர்ஸ் வந்து ரிஃபண்ட் கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் கொடுக்குறோம், இவ்வளோ ஓட்டிட்டு இவ்வளோ கொடுக்குறோன்ட்டு நம்ம சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி போட்டால் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிடையாது, மில்லியன் கணக்கில் நாங்கள் பிஸ்னஸ் போட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹாலை டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து கார்பெட்லேருந்து ஃபினிஷர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். திடீர்னு அந்த ஆனர் அந்த பில்டிங் ஆனர் வந்து நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னால் எப்படி போகிறது? இங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாது நடுவில். ஸோ இதுக்கு ஒரே வழி கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இன் பிட்வீனில் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? சாப்பிட்றது இல்லை, நம்ம ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை, மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஹேங்கிங்கில் தான் இருக்குது.
ஸோ இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷனும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கணும், ஏதோ ஒரு கொடுக்கணும். இதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பிகேபி போட்டுட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே உங்களோட நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது வந்து சொல்யூஷன் கிடையாதுங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னா ஒரே சொல்யூஷன் தான், ஃபுல்லாக திறந்து விடாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 250 பேர்லேருந்து ஒரு 500 பேர் திறந்து விட்டு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ரொட்டேஷனாக இருக்கும், கிளையன்ட்ஸ்க்கும் எங்களோட வேக்சினேட்டட் கிளையண்ட்க்கும் நம்ம வந்து ஈவெண்ட்டை வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்ஸ் வருது. ஸோ இன்னொரு 1-2 weeks வேக்சினேஷன் ஸ்டார்டட். ஸோ பேட்ச் பை பேட்ச் வேக்சினேஷன்ஸ் ரெடி தே. ஸோ வி ஆர் ஆன் த ட்ராக். ஸோ இதுதான் டைம் எங்களுக்கும் திறந்து விடும். எப்படி இப்போ வந்து ஜிம்லேருந்து பசமாலம்லேருந்து நிறைய செக்டர்ஸ் திறந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்லோவாக கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பேக் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஹாலில் நடந்து ஒரு கிளஸ்டர் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சவருக்கும் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ டைட்டான எஸ்ஓபியில் ஒரு ஒரு ஈவெண்ட்டை செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம. காரணம் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளஸ்டர் வரப்போ எனக்கு தான் அடி. ஸோ இதை நாங்கள் ஒரு கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வேணும் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுமாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களுக்கு தெரியும் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கோலம் போடுறவங்க நிறைய மைக்ரோ பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க நம்மளை நம்பி இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஸ்டாப்பில் இருக்காங்க. எம்சி டிஜே டான்சர்ஸ் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திறந்து விடுவாங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இன்னும் 18 திறந்து விட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ தரீனா சொன்ன மாதிரி தான், பிஃபோர் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் தெரிஞ்சு தெரியாதவங்க நிறைய பேர் டிப்ரெஷனில் நிறைய பேர் போயிட்டாங்க. ஈவன் தற்கொலை முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அலோங் இந்த மாதிரிக்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள். ஸோ இன்னும் போக போக என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு உயிர் போய் தான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதோட பெட்டர் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுல எனக்கு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இது வணக்கம், என்னோடய பேர் சார்ல்ஸ் ஃப்ரான்சிஸ். நான் வந்து ஜஸ்மின் பேங்க்யூ ஹாலோட உரிமையாளர், அமேசிங் 7 Lights உரிமையாளர். இந்த இவெண்ட் ஃபீல்டில் வந்து நான் 20 years இருக்கேன். அடிமட்டத்துக்கு தள்ளியிருக்கோம் நாங்கள். அடிமட்டம்னாக்கா எங்களோட ஸ்டாஃப்லாம் வந்து இது வரைக்கும் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து வெல் ட்ரைன்டு, அவங்கள வந்து நம்ம வந்து நல்லா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்மளுக்குன்னு நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அவங்கள வந்து உடனே நம்ம வந்து வெளியாகுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்த சம்பளத்தை விட கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 7 Lights வச்சுருக்கவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டோவ் வேணும். அவங்க அந்த ஸ்டோவோட ரெண்டெல்லாம் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படுற பாடு வந்து இதுக்கு மேலே அவங்க அந்த ஸ்டோவ் கட்டுறாங்க. அந்த மாதிரி எவ்ரி டைம் எவ்ரி வீக் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப பேர் வேணும். அவங்க கிரவுண்ட் குரூலேருந்து டெக்னிக்கல் குரூலேருந்து எல்லாமே ரொம்ப பேர் வேணும். அப்போ அவங்களும் வந்து அந்த ஸ்டாஃபில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ இருக்கிற ஸ்டாஃப் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியாது. அந்த ஸ்டாஃப் அனுப்பிட்டாங்கன்னா ஒன்ஸ் இங்கே ஓப்பன் பண்ண உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டான ஸ்டாஃப் இல்லாமல், கரெக்டான டெக்னீஷியன் இல்லாமல். அதனால அவங்களெல்லாம் வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளோ தூரம் பார்த்துக்கணுமோ அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சில ஸ்டாஃப் வந்து கிராப் செய்கிறாங்க, சில ஸ்டாஃப் வந்து வேற பார்ட் டைம் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட இன்கம்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து என்ன வேணால் செய்யுங்க, பட் ஒன்ஸ் நம்ம திறந்த உடனே நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஆகிடுவீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து 50% வந்து சம்பளம் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த ஈவெண்ட்ஸ்னாக்கா அந்த ஈவெண்ட் வந்து அந்த 4-5 hours நடக்கிறது தான். அந்த 4-5 hours வந்து A to Z வந்து கரெக்டாக இருக்கணும். அது இல்லைனாக்கா அந்த ஈவெண்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் நம்மளுக்கு இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் க்ரூஸ் இருக்கணும். இப்போ அவங்களெல்லாம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ் செய்ய முடியாது. நாங்கள் பிஸ்னஸ் செய்யறதே வந்து ஒரு 90% வந்து அவங்களை நம்பி தான். நாங்கள் போயிட்டு லோன்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம். லோன் நம்ம போய் ஈவெண்ட் கம்பெனி போய் லோன் அப்ளை பண்ணாக்கா அதை வந்து ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு வழி கூட நம்மளுக்கு லோன் கிடச்சது இல்லை. அந்த ஒரே ஒரு கிராண்ட் கிடச்சது தான் 3000, அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் நம்மளோட சேவிங்லேருந்து நம்ம கஸ்டமர் கட்டின காசு தான் நம்மளோட சேவிங். அதை வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் கூட வந்து எனக்கு
ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு இது பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிகேபி அப்போ நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணாங்க கேட்டாங்களோ அவங்கக்கிட்ட பேசி நம்ம வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டோம். அஞ்சு மாதத்துக்கு 1000 வெள்ளி கட்டுறது இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம கட்டிடுவோம். ஆனாலும் நம்ம வந்து ஒன்ஸ் இந்த நம்மளோட இண்டஸ்ட்ரி திறந்த உடனே தான் அது கட்ட முடியும். நம்மளுக்கு நல்லா லோன்லாம் கிடச்சிருக்கு, லோன்ஸ் கிடச்சிருக்கு, ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி தான். இவன் இண்டஸ்ட்ரீனுக்காக வேண்டி ஒன்றும் நார்மலான இண்டஸ்ட்ரி கிடையாது, பெரிய இண்டஸ்ட்ரி, அது நிறைய பணம் புழக்கம் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ பேங்க்லும் தெரியும், ஏன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறாங்கல்ல. இப்போ பிகேபி போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த லோன் இவ்வளோ லோன் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு லோனு கூட இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. கேட்டதுக்கு காரணம் இஸ் அ ரிஸ்கான ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ எந்த ஒரு இவனும் உங்களுக்கு ஓடாது, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் லோன் கொடுத்தா எப்படி நீங்கள் திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, அது கேள்வி திருப்பியும் வருது. ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க போங்க கொடுக்குறாங்கன்றாங்க, ஆனால் இவங்க கொடுக்க முடியாது. உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா இருக்கு, அப்படி உங்களோட உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வேணும்னாக்கா நீங்கள் வந்து எடுக்கலாம். அவங்க வந்து எனக்கு ஆஃபர் பண்ணது 500 to 1 million ஆஃபர் பண்ணாங்க, அது வந்து 2018ல். இப்போ 2020ல் ஒன்ஸ் திறந்த உடனே ஆகஸ்ட்டில் நம்ம போயிட்டு சரி நம்ம எதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுக்கு, உங்களுக்கு தெரியும் பேங்க் லோன்னா எவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னு. ஒரு மாதத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 2 inch ஃபைல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணோம். அன்டில் நான் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம கேட்டதுக்கு இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி தான் வைக்க முடியும், இது வந்து ரிஸ்கான இண்டஸ்ட்ரி ஆச்சு, அதனால நம்ம ஹோல்ட் பண்ணி தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் விஸ்வநாதன். நான் வீடியோ ஷூட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஃபுல் டைமாக செஞ்சிகிட்ருக்கேன், பப்ளிக் ஃபீல்டில் இருக்கேன். கம்பெனி பேர் வந்து நிஷா வீடியோ. இந்த கோவிட் டைமில் இந்த ஷூட்டிங் ரொம்ப குறவும் இல்லை, அறவே இல்லாத மாதிரி இருக்குது. கோவிட்னால இந்த வருமானம் நம்மளுக்கு அறவே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக, ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம ஃபுல் டைம் ஸ்டாஃப் இருக்காங்க, பார்ட் டைமுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லாேருக்கும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும், எல்லோரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் பே பண்ணிக்கிட்டு. ஸோ அதுவும் கொஞ்சம் தொழிலாளர் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த என்னோடய பொழைப்பே இது தான், இது தான் வருமானமே இது தான். ஸோ இதனால் நம்ம என்ன செய்ய, வேறு புதுசாக புது தொழிலுக்கு போகிறதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் நான் 32 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அரசாங்கம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வணக்கம், என் பேர் ரகுநாதன். என்னோடய கம்பெனி பேர் வந்து சிக்ஸ் வின் விஷன் ஃபோட்டோகிராஃபி. நான் இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக இருக்கேன். இது என்னோடய ஃபுல் டைம் வேலை. ஸோ ஆக்சுவலி இந்த கோவிட்னால எங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புனா நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதில் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே வந்து கல்யாணத்தை வந்து பெரிய கிராண்ட் வெட்டிங்காக பிளான் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் பேசிவிட்டு கடைசியாக எல்லாமே கேன்சல் பண்ணி இல்லை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எல்லாம் வீட்டு கல்யாணமாக வைக்கிறதுக்கு போயிட்டு எங்களோட பேக்கேஜிலேருந்து பெரிய 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 லாஸ் எங்களுக்கு இதில். அப்புறம் இந்த போன கோவிட் வரமின்னுக்கு 2020 ஜனவரியில் தான் நான் வந்து பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நிறையா ஜாமான் வாங்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாம் திடீர்னு இந்த 3rd month நம்மளுக்கு அந்த கோவிட் லாக்டவுன் போட்டனால இருந்த பெரிய பெரிய ஜாப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, போஸ்ட்போன் கூட இல்லை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போனனால பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வாங்கின ஈக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே பாய்க்க முடியாமல் அப்படியே கிடக்குது எல்லாமே. ஸோ இதனால் பெரிய பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் ஃபைனான்ஷியலாம். ஏன்னா ஃபுல் டைமாக இருக்கிறனால எங்களுக்கு இதுதான் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். வேறு ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்தால் கூட நம்ம அதில் வச்சு ரோலிங் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடலாம். பிகாஸ் எல்லாமே இதுக்கு கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்கிட்டோம். இப்போ ஈக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினது கூட எல்லாமே வந்து சில பேர்கிட்ட வாங்கி தான் ரோலிங் வாங்கி தான் காசு ஜாமான்லாம் வாங்கினது. இப்போ கட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் அதிலும் இருக்கும். ஸோ திடீர்னு திருப்பி இந்த 2nd லாக்டவுன் போட்டுனோட டோட்டலாக இந்த ஜாப்பு வந்து நினைக்கிறேன் இப்போ தான் சரிப்பட்டு வரணும்னு தெரியல. எனக்கு இதில் பெரிய ப்ராப்ளமே என்னென்னா ஃபேமிலியிலே ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரொம்ப சரியான ப்ராப்ளம் ஃபைனான்ஷியலியாக எனக்கு ஃபேமிலிக்குள்ளே இதனாலே பெரிய பெரிய மன வருத்தம்லாம் வருது காசு இல்லைன்னா. அதனால தான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஃபுல் டைமாக இதை விட்டுவிட்டு நான் வேலைக்கு தான் போகணும் போல்.
வேலையில் போய் செஞ்சு தான் நினைக்கிறேன் இதை பார்ட் டைமாக செய்கிறோம் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன். ஹோப்லாம் எங் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இவெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றணும். எங்களை மாதிரி நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் வந்து இந்த துறையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப பேர் வந்து பெரிய பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி தான் நாங்கள் எங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறதுக்கிட்டு இருக்கணும்னு எங்களுக்கே தெரியல. ஹோப் இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கணும், ஸோ எங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காமிக்கணும். ஹோப் கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப்ஸ் ஹெல்ப் த ஈவென்ட் இண்டஸ்ட்ரி. வணக்கம், என் பேர் அரு. நான் வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃப். நான் ஒரு 30 வருஷமாக இந்த லைனில் சர்வீஸில் இருக்கேன். இதுக்கு முன்னே வந்து நான் ஸ்டாப்பாக்கில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தேன், அங்கே தான் இருந்தேன் இவ்வளோ 30 வருஷமாக. இப்போ இடைக்காலமாக அந்த கோவிட் டைமில் வந்து என்னால் ரெண்டல் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அங்கே ஒரு ரெண்டல் 1000 வெள்ளி, அதனால் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்ததுனால நான் அங்கே சாத்திட்டேன். அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு இன்றன் இருக்கார், அவர் வந்து செங்கா கன்வென்ஷன் ஹால்லேருந்து பத்திக்கேப்பில் வச்சுருக்காரு. அப்புறம் அவர் தான் சொன்னார், நாங்கள் இங்கே ஸ்டூடியோலாம் செட் பண்ணி இங்கே நம்ம செஞ்சுருவோம், நீங்கள் இங்கே வந்துட்டு சொன்னார். இப்போ அப்புறம் வந்து தான் நானும் இங்கே வந்து ஸ்டூடியோலாம் செட் பண்ணிட்டேன். குறைஞ்சது ஒரு 80,000 வெள்ளிக்குள்ளே நாங்கள் செலவு பண்ணி இவ்வளோ இடம் செஞ்சுருக்கோம். ஆனால் என்ன ஒரு ரொம்ப வேதனைப்படுற விஷயம்னா, இந்த கோவிட் டைமில் இந்த எல்லாமே ஒன்றுமே ஒரு வீடியோ ஃபங்க்ஷனோ ஒரு ஃபோட்டோகிராஃபோ எதுவுமே இல்லை. ரொம்ப வருத்தப்படுற மாதிரி விஷயமா. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, டிஜேக்கும் இல்லை, அதே சமயத்தில் ஹாலில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. ஹாலெல்லாம் அப்படியே அடைச்சி போட்டு கிடையிருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து கஸ்டமருங்கெல்லாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து டிபாசிட் கட்டிட்டாங்க. ஒரு வேடிங் ஃபங்க்ஷனை போட்டுக்கிறப்போ வீடியோ ட்ராம் எல்லாம் எவ்ரி திங் பேக்கேஜில் வந்து நாங்கள் ஒரு 3500 இந்த மாதிரிலாம் ஏற்கனவே டிபாசிட்லாம் கட்டிட்டு கஸ்டமர் போயிட்டாங்க. திடீர்னு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த எம்சிஓ போட்டதுனால எந்த கல்யாணம் எதுவும் நடக்கலை. அதே சமயத்தில் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த டிபாசிட் வந்து திருப்பி கொடுங்கன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப என்ன ஒரு வருத்த பர்மிஷனா, அவங்க கொடுக்குற காசு டிபாசிட்டில், ஏன்னா நம்ம பொழப்பே வந்து இதில் தான் ஓடுது, நம்ம பொழப்பே இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே சமயம் அவங்க கொடுத்த காசு திருப்பி கேட்குற சூழ்நிலை வந்தோடனே நம்மக்கிட்ட அந்த டைமில் காசு இல்லை. ஏன்னா நம்ம காடி காசு கட்டணும், வீட்டு காசு கட்டணும், வீட்டையும் செலவும் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமான சூழல் வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணோம், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆளுங்கக்கிட்ட வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் ஆயிடுச்சுங்க. மன்னிக்கணுங்க, ஏன்னா நாங்கள் அந்த நிலைமையில் நான் இருக்கிறேங்க. வட்டிக்கு வாங்கி காசு அவங்களோட டிபாசிட் கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கு கூட ஒரு கால் வந்துச்சு, இன்னும் நான் இன்னும் என்னுடைய டிபாசிட் கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு. ஆனால் என்னால் காசு கட்ட முடியல, அப்புறம் நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் வந்து தத்தோஸ்ரீ சரவணன் அவங்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும்னு எதிர்பார்க்குறோம். எம்சிஓ இது லூலூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்தாருனா தத்தோஸ்ரீ சரவணன் முயற்சி பண்ணாரோ முடியும். எப்படி நம்ம ரதத்தை ஊர்வலத்துக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கொண்டு வரணும். தத்த சரவண தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.